எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நாம் ஆப்டியூட்டில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி. கூட்டு வட்டியில் வர கணக்குகளை எப்படி நாம் வந்து ஈஸியாக ஆன்சர் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடை நம்ம பார்க்கலாம். அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு கணக்கை நாம் இப்போ பார்க்கலாம். கேள்வி என்னன்னு படிக்கலாமா? ரூபாய் 2000 ரெண்டு ஆண்டுகளில் 5% ஆண்டு வட்டி விகிதம் கிடைக்கும் எனில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா, 2000 5% ஆண்டு வட்டி விகிதத்தில், அதாவது 2 ஆண்டுனா ஒரு ஆண்டில் 5% அப்படி, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம், அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே மெயினாக பார்த்துக்கணும், இங்கே 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டி தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம்னா, அதுக்கு என்ன ஃபார்ம்னா, டி ஈக்குவல் டு டினா டிஃப்ரென்ஸ் அப்படி வச்சுக்கோங்க, பி ஆர் ஸ்கொயர், இதுதான் அந்த ஃபார்ம்லா. இதில் வந்து பின்றது இது, ரூபாய் 2000 வச்சுக்கோங்க, ஆர் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆர், இதை ஆறுன்னு வச்சுங்க, ஆறுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ எப்படி அதெல்லாம், பி எவ்வளோ 2000, ஆர் ஸ்கொயர்னா 5% அப்படின்னு சொல்லி, 5% அப்படின்னா பர்சன்டேஜ்னால 5/100 இன்ட்டு ஆர் வந்து ஸ்கொயராக இருக்கிறதுனால 100 போட்டுக்கணும், 100. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி பண்ணோன்னா, இந்த 2 0 கேன்சல் ஆகும், இங்கே இருக்கிற 1 0 கேன்சல் ஆகும், இது இது அடித்தா 2, இது அடித்தா கேன்சல் ஆகிடும். அப்போது மீதி ஆன்சர் என்ன வரும், இப்போ ஆன்சர் என்ன வரும், 5. அப்போது அந்த வித்தியாசம் எவ்வளோன்னா 5 ரூபாய் தான், 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து 5 ரூபாய். 2000 கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 5 ரூபாய், இதுதான் அந்த ஆன்சர், இதுதான் வந்து அதோட ஃபார்முலா.